இன்னொரு விஷயம் சொல்றேன். சண்முகவேல் தம்பி ஒரு நிமிஷம், இவர் வந்து இவருடைய அண்ணார் பையன். இவருக்கு வந்து இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முன்னே ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு. இது எதுக்குன்னா, ஒரு உங்க வயசுல இருக்கிற ஒருத்தர் வந்து எப்படி இந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்கு சொல்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் அவரை பேச சொல்றேன். அவருக்கு ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்தை அவர் எப்படி பார்த்தாங்க. இந்த ஐயா சொல்றாங்கல்ல அகம்புறம், தாட் அண்ட் திங்கிங், இதில் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஷேர் பண்ணிட்டோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா எப்படி வருதுங்கிறத நீங்கள் ஒரு கேப்ச் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி. வணக்கம். ஒரு கரெக்டாக லாஸ்ட் மே எண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு ஒரு 8 மணிக்கு வண்டியில் வந்துருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டு, கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தது கூட ஞாபகம் இல்லை, கடைசியாக ஏற்றின ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான் ஞாபகம் இருந்துச்சு. அப்புறம் எந்திச்சு பார்க்குறப்ப ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஐசியூவில். அப்புறம் ஒரு 3 டேஸ் அப்படியே ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அப்புறம் வெளியே வீட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நார்மலாக அது பாட்டுக்கு. எதுவும் வந்தவங்களாம் சும்மா எப்படி இருப்பார், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு எல்லோருமே வந்து, ஹாஸ்பிட்டலில் என்னடா நீ என்ன டாக்டர்லாம் திட்டிட்ட, ஸ்ட்ரிச்சஸ் போடுறவங்களெல்லாம் சும்மா தள்ளி விட்ட, என்னென்னவோ சொல்கிறாங்க, எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் இவங்க சொன்னதோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நைட்டு தூக்கம் வர்றதில்லை, ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு தூக்கங்கிறதே இல்லை சுத்தமாக. கூட யாரோ காலையில் இருந்தாங்கன்னா தூக்கம் வரும், நைட்டெலாம் தூக்கம் வராது. நானும் யோசிச்சு பார்ப்பேன். ரொம்ப வெறுப்பு, ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே ரொம்ப வெறுப்பாயிடுச்சு, யாரை பார்த்தாலும் வெறுப்பு. ஒரு பதிலே கிடைக்காதனால யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும், சும்மா ஒரு மாதிரி வெறுப்பான உணர்வு இருந்துகிட்ருக்கு. அப்புறமேட்டு ஹோமியோபதி தான் வீட்டில் பார்ப்போம், அதனால் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறப்போ அவர்கிட்ட சொன்னதை வச்சு ஒரு ஐடியாலஜியில் சரவணப்போ வந்து எனக்கு ஒரு இது இந்த தாட் அண்ட் திங்கிங் பற்றி ஒரு ப்ரீஃப் நோட் மாதிரி கொடுத்தாங்க. அதுவும் உடனேலாம் ஒர்க் அவுட் ஆகலை. அன்னைக்கு நைட்டு ஒரு 1/2 hour சேர்ந்து தூங்கினேன். அப்புறம் அதே மாதிரி டைம் குறைஞ்சிட்டே வந்துச்சு. ஏன்னா நான் வந்து இப்படி எடுத்துக்கிட்டேன், இதை நம்ம எதுவும் மாற்ற முடியாது, மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம மாறிக்கிட்டே தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஒரு 1 weekல நார்மலாக தூக்கம் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு, அவ்வளோதான்.